வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் ரகசிய அறிக்கை ஒன்று சமீபத்தில் ரகசியமாகற்றப்பட்டது. அந்த ரகசிய உளவு அறிக்கையில் ரஷ்யா நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமானங்களை இரானிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் ஏற்பாடுகளில் இறங்கியுள்ளது என கூறப்பட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் தொடர்பாக சிஐஏயால் கொடுக்கப்பட்ட ரகசிய அறிக்கைகள் சில ரஷ்யா தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பும் யுத்தத்தின் ஆரம்ப காலங்களிலும் ரகசியம் நீக்கப்பட்டு வெளியிடப்பட்டன. உதாரணமாக உக்ரைன் மீது ரஷ்யா எப்போது படையெடுப்பை தொடங்கும் என்ற சிஐஏயின் ரகசிய அறிக்கை ஒன்றும் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பே ரகசியம் நீக்கி வெளியிடப்பட்டது. அதன் துல்லியமான கணிப்பு பின்னாட்களில் அதே கால பகுதியில் ரஷ்ய ராணுவ படையெடுப்பினுடன் உறுதி செய்யப்பட்டது. ஆச்சரியகரமாக சிஐஏ குறித்து கூறிய நாட்களிலேயே ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தமது யுத்தத்தை தொடங்கி இப்போது 6வது மாதத்தை நோக்கி யுத்தம் புரிகிறார். அதிபராக்கிரம ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள டொன்பாஸ் பகுதியை கைப்பற்றும் யுத்தம் மேலும் பல மாதங்களுக்கு நடைபெற உள்ளது. சரி, அது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் ராணுவ கணிப்பின் துல்லிய தன்மை. இப்போது ரஷ்யா இரானிடமிருந்து ஆளற்ற விமானங்களை பெற்றுக்கொள்கிறது என்று ரகசிய உளவு அறிக்கை ரகசியம் நீக்கப்பட்டதன் பின்னணியில் முக்கியமான அரசியல் காரணம் ஒன்று இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த அறிக்கை ரகசியம் நீக்கப்பட்ட காலப்பகுதிதான். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தமது மத்திய கிழக்கு பயணத்தை ஆரம்பிக்கும் நேரத்தில் இரானையும் ரஷ்யாவையும் தொடர்பு படுத்தும் இந்த ரகசிய உளவு அறிக்கை ரகசியம் நீக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்குக்கு செல்லும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அங்கு 2 நாடுகளுக்கு முக்கியமாக செல்ல உள்ளார். அந்த 2 நாடுகளும் இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும். இந்த 2 நாடுகளும் இரானுக்கு எதிரான நாடுகள். அமெரிக்கா இரானுடன் அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தும் நாடுகள். இப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மத்திய கிழக்கு பயணத்தின் போது அந்த 2 நாடுகளும் அமெரிக்கா இரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்பதை மிகவும் அழுத்தமாக வலியுறுத்த போகின்றன என்று நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மத்திய கிழக்கு பயணம் வெற்றிகரமாக அமைந்தது என்பதை காட்டுவதற்காக அவர் முக்கியமான சில அறிவிப்புகளை மத்திய கிழக்கில் இருக்கும் போது வெளியிட வேண்டியிருக்கும். அதற்கு முன்னோடியாகத்தான் ரஷ்யா இரானிடமிருந்து ஆளற்ற விமானங்களை பெற்றுக்கொள்கிறது என்ற தகவல் ரகசிய சிஐஏயின் உளவு அறிக்கை ஒன்றின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கலாம். இங்கு மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் ரகசிய உளவு அறிக்கையின் ரகசியம் நீக்கப்பட்டது உளவுத்துறை சிஐஏயின் தலைமையாலோ அல்லது பாதுகாப்பு தலைமையகம் பென்டகனாலோ அல்ல. இந்த உளவு அறிக்கை வெள்ளை மாளிகையால் ரகசியம் நீக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த தகவலை வெளியிட்டார். அவரது கூற்றுப்படி ரஷ்யா இரானிடமிருந்து 100 கணக்கான ஆளற்ற விமானங்களை வாங்கும் முயற்சிகளில் உள்ளது. அவற்றில் ஏவுகணை ஏவக்கூடிய ஆளற்ற விமானங்களும் உள்ளன. இரானிய ஆளற்ற விமானங்கள் இம்மாத இறுதிக்குள் ரஷ்யாவுக்கு போய்விடலாம். ஏற்கனவே சில ஆளற்ற விமானங்கள் ரஷ்யாவுக்குள் போயிருக்கவும் வாய்ப்பு உள்ளது. ரஷ்ய ராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கு இரானிய ஆளற்ற விமானங்கள் இயக்குவதற்கான பயிற்சிகளை இரானிய ராணுவம் கொடுக்க உள்ளது என்று தெரிவித்தார். வெள்ளி மாளிகையில் உள்ள தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் ஒருவர் பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் கூறிய தகவல் சிஐஏயின் ரகசிய உளவு அறிக்கை ஒன்றில் இருந்தது. அந்த ரகசிய உளவு அறிக்கை ரகசியம் நீக்கப்பட்டது என்பதை உறுதி செய்தார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் செய்தியாளர்களிடம் மேலும் கூறிய போது தற்போது உக்ரைனில் நடக்கும் யுத்தம் ரஷ்யாவுக்கு பலவிதமான எதிர்பாராத அழிவுகளை ஏற்படுத்துகிறது. ரஷ்யாவின் ஆயுதங்களும் ராணுவ சாதனங்களும் அதிக அளவில் இழக்கப்படுகின்றன. அந்த இழப்பு மேலும் தொடராமல் இருப்பதற்காக ரஷ்ய ராணுவத்தின் பாவனைக்காக ரஷ்யாவுக்கு வெளியே இருந்து ஆயுதங்களையும் ராணுவ சாதனங்களையும் பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் ரஷ்ய தலைமை இறங்கியுள்ளது. உக்ரைன் யுத்தத்திற்காக ரஷ்யாவிற்கு வெளியே இருந்து உதவக்கூடிய நாடுகள் மிக மிக குறைவு. ரஷ்யாவுக்கு உதவக்கூடிய வல்லமையும் ஆயுத உற்பத்தி திறனுமுடைய 2 நாடுகள் சீனாவும் ஈரானும் என்பதால் ரஷ்யா ஈரானை நாடி இருக்கலாம் என்றும் கூறினார் அவர். ஆளற்ற விமான தயாரிப்பில் ஈரான் சமீப காலமாக பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. இரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்கள் இரானிய ஆதரவு இயக்கங்களுக்கு தாராளமாக கொடுக்கப்படுகின்றன. ஏமனில் உள்ள அன்சாரல்லா இயக்கத்திற்கு இரானிய ராணுவத்தின் அல்கோட்ஸ் படைப்பிரிவால் கொடுக்கப்பட்ட ஆளற்ற விமானங்கள் போன்ற விமானங்களையே ரஷ்யாவுக்கு கொடுக்கலாம் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் கூறியிருக்கலாம். அந்த விமானங்களை வைத்துத்தான் ஏமனில் இருந்து சவுதி அரேபியா மீது தாக்குதல்களை நடத்துகிறது அன்சாரல்லா இயக்கம். உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் உக்ரைன் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளும் ஆளற்ற விமானங்களை அதிக அளவில் பயன்படுத்துகின்றன. உக்ரைன் பிரதானமாக துருக்கி தயாரிப்பு பெயராக்டர் TB2 ரக ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி ரஷ்ய ராணுவ இலக்குகளின் மீது தாக்குதல்களை நடத்துகிறது. தரை இலக்குகள் மட்டுமின்றி கடல் இலக்குகள் மீதும் கூட துருக்கி தயாரிப்பு பெயராக்டர் TB2 ரக ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தப்படுகின்றன. மறுபக்கத்தில் ரஷ்யா தமது சொந்த தயாரிப்பு ஒர்லன்டென் ரக ஆளற்ற விமானங்களை பயன்படுத்துகிறது. இந்த ஆளற்ற விமானங்கள் பயன்படுத்தப்படுவது பெரும்பாலும் உளவு பார்த்தலுக்கும் மின்னியல் போர் ஆயுதங்களை இயக்குவதற்கும் தான்.
ரஷ்ய ராணுவம் தமது தாக்குதல்களுக்காக ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தியது மிக மிக குறைவு. இருதரப்புமே இந்த யுத்தத்தில் பல ஆளற்ற விமானங்களை இழந்துள்ளன. உக்ரைன் ஆளற்ற விமானங்கள் இலக்கு இழக்க புதிது புதிதாக ஆளற்ற விமானங்கள் உக்ரைனுக்குள் போய்கொண்டிருக்கின்றன. உக்ரைனுடனும் ரஷ்யாவுடனும் பேச்சுவார்த்தை நடக்கும் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் தமது நாட்டிலிருந்து ஆளற்ற விமானங்கள் உக்ரைனுக்கு போவதை கண்டும் காணாமலும் இருக்கிறார். லித்துவானியா, போலந்து உட்பட சில நாடுகளின் பொதுமக்கள் உக்ரைனுக்கு ஆளற்ற விமானங்களை கொடுப்பதற்காக பணம் சேர்த்து கொடுக்கிறார்கள். இந்த நாடுகள் வெளிப்படையாக அந்த காரியத்தை செய்ய வேறு சில நாடுகள் துருக்கியில் உள்ள விமான தயாரிப்பு நிறுவனத்திற்கு பணத்தை கொடுத்து ஆளற்ற விமானங்களை உக்ரைனுக்கு அனுப்பி வைக்குமாறு கூறுகின்றன என்றும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அது ரகசிய ஆயுத பலங்கள். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு ராணுவ உதவி தேவை என்றால் கை கொடுக்கக்கூடிய நாடு என்று கருதப்பட்ட சீனா இதுவரை ரஷ்யாவுக்கு நேரடியான ராணுவ உதவி எதையும் செய்யவில்லை என்றும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன் கடந்த மாதம் கூறினார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இந்த விளையாட்டை மிக சாமர்த்தியமாகவே விளையாடுகிறார். சீனாவை விட்டால் ரஷ்யாவிற்கு ராணுவ உதவி செய்யக்கூடிய நாடாக இருக்கும் ஒரே ஒரு நாடு இரான் தான். இரானிய விமானங்களா, மேற்கு ஆயுதங்களா வலிமையானவை என்பதை இனிமேல் பார்க்க முடியும்.